ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களுக்கு பெயர் போன விராலிமலை முருகன் கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விராலிமலை கோயில், இந்த கோயில் குழந்தை இல்லாதவங்க வழிபட உகந்த கோயிலாக பார்க்கப்படுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலில் இருக்க முருகனை வேண்டி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை முருகனுக்கு தத்து கொடுத்து திரும்பவும் தவிட்டை கொடுத்து குழந்தையை வாங்குற முறை இந்த கோயிலில் பின்பற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த முருகன் கோயிலையும் இல்லாத மாதிரி முருகனுக்கு சுருட்டு படைக்கும் முறை இந்த கோயிலில் பின்பற்றப்படுது. இந்த விராலிமலையில் 200 பழமையான குறவஞ்சி நாட்டிய நாடகம் மகாசிவராத்திரி அன்னைக்கு மலை அடிவாரத்தில் இருக்க மண்டபத்தில் 1993 வருஷம் வரைக்கும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு. அருணகிரிநாதர் விராலிமலையில் இருக்க இந்த முருகன் கோயிலை பற்றி 16 பாடல்கள் திருப்புகழில் பாடியிருக்காரு. இந்த விராலிமலை கோயிலை சுற்றி நம்மளோட தேசிய பறவையும் முருகனோட வாகனமான மயில்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த நகரமும் கோயிலும் மயில்களோட வாழ்விடம்னு அறிவிக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தமிழகத்தோட சிறப்பான பல இடங்களை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.